குறித்த விபத்து இன்று காலை பத்து முப்பது மணியளவில் பரந்தன் பூநகரி வீதியில் இடம்பெற்றுள்ளது பூநகரி திசையிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது கிளிநொச்சியிலிருந்து யாழ் நோக்கி பயணித்த கனரக வாகனம் மோதியதிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த கிளிநொச்சி செய்திநகர் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய சுப்பிரமணியம் அன்னலட்சுமி என்ற வயோதிப பெண் உயிர் இழந்ததுடன் மோட்டார் சைக்கிளை செலுத்திய அவரது மகள் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த கனரக வாகனம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்